சத்யா. அதே தே தே 36 இவ்வளோ வந்துச்சுன்னு இருக்கா, எனக்கே தெரியாமல் போச்சே. போயிடுவோமா? இது பிக் பாஸ் சீசன் 3 டே 36 அன்சீன். காலையில் ஒரு ஆக்டிவிட்டி எல்லாரும் பண்ணும் இல்லையா, ஒரு ஹவுஸ்மேட் மற்ற ஹவுஸ்மேட்டுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். அந்த விதத்தில் டே 36 தர்ஷன் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு இலங்கை தமிழ் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுத்தாரு. அதை சேரன் சார் அவர்களும் கரெக்டாக பண்ணார். ஆனால் சேரன் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப என்ன இலங்கை தமிழில் மலையாளம் சேர்ந்து வருது அப்படின்னு தர்ஷன் கலாச்சார். அப்புறம் சாட்சி கேட்டாங்க ஒரு கொஸ்டின், தர்ஷன் ரொம்ப கேட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இலங்கை தமிழில் சொல்லணும் அப்படின்னு சாட்சி கேட்க, தர்ஷன் உன் சான்ஸ் முடிஞ்சுப்பா அப்படிங்க மாதிரி ஒரு கலாச்சாரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெட்ரூமில் மதுமிதான் ரேஷ்மா அது கவின் மேட்டரை பற்றி பேசினாங்க இல்லையா, பட் அதுக்கு முன்னாடியே இந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரேஷ்மா மேக்கப் போட ஆரம்பிப்பாங்கல்ல, அப்பயே இந்த டாபிக் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி பெருசாக போச்சு. தென் அந்த ஃப்ளோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் வந்துட்டு சாண்டி முக்கியன்றா லாஸ்லியா தர்ஷன் அவங்களாம் சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. லூசு பெண்ணு லூசு பெண்ணுங்கிற மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க லாஸ்லியா. தென் அதுக்கப்புறம் வந்து சாண்டி வந்து அதுக்கு தப்பு வாசிச்சிருந்தார், கத்தி சப்பாத்தி கடலாம் சேர்ந்து அப்படியே வாசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து வாடி வாடி நாட்டுக்கட்டக்கே முக்கியன்றா லாஸ்லியா சேர்ந்து பாட தர்ஷனும் லாஸ்லியாவும் ஜாலியானாங்க. தென் ரேஷ்மா அண்ட் மதுமிதா அவங்க வந்து பெட்ரூமில் வந்து ஏன் நீங்கள் ஆண்கள் யாருமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடில் கேட்டாங்க இல்லையா. ஆனால் கவின் அதிகமாக பேசியிருக்காரு மதுமிதா கிட்ட, அது இந்த அன்சீனில் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி அது கவின் சாட்சி அந்த மேட்டரை பற்றி தான் கவின் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. என்ன நடந்துச்சு ஸ்டார்ட் டு எண்டு வந்து என்ன நடந்துச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. அதுக்கு பேரலாக அப்படி வெளியே பார்த்தீங்கன்னா ரேஷ்மா அபிராமி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க, முக்கின்றா அப்படி பண்ணானா என்ன நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து சாண்டி வந்து அந்த எம்ஜிஆர் கிட்ட போட்டு ஒரு கண்ணாடி போட்டிருந்தார் இல்லையா, அந்த கண்ணாடிக்குண்டான கைத்தொழில் வேலைகள்லாம் முக்கின்றா பார்த்துருந்தாரு. கண்ணாடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அளவெடுத்துலாம் பார்த்துருந்தார் சாண்டி கண்ணில் வச்சு. உடனே கவின் கண்ணில் போட்டு பார்த்து ஏ சூப்பராக தெரியுது ஐயா அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்லிட்டு இருந்தார். தென் வெளியே அந்த லான் ஏரியாவில் சோஃபா இருக்கும்ல, அங்கே கவின் முக்கின்றா சாண்டி சித்தப்பெல்லாம் இருந்தாங்க. சித்தப்பு தூங்கிட்டு இருந்தாரு, வழக்கம் போல் பாட்டு பாட்டு தப்படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பால்ட்டினை வந்து மடியில் எடுத்து வச்சிட்டார் சாண்டி. உடனே அடிச்சுட்டு பாடிட்டு இருந்தாங்க, சித்தப்பு தூங்கிட்டே இருந்தார். சித்தப்ப என்ன சித்தப்ப எப்படி தூங்க அப்படி மாதிரி சித்தப்பு கலாச்சுட்டு ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க. சித்தப்பு எந்திரிச்சார், அதோட விட்ட வேண்டியது மறுபடியும் தூங்கினார் சித்தப்பு. அல்லக்கட்டு மெட்டு தான் நீங்க அமர்றேன் பாட்டில் தான் கெட்டிக்கா இருக்கேன்னு சாண்டி மெட்டும் போட போட அந்த மெட்டிலேயே ஏற்ற மாதிரி சித்தப்பு தூங்கிட்டார். இப்போதான் புரியுது சித்தப்பு தூங்கினா மூட்டு ஏன் அந்த புல்லட் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுன்னு. ஏன்னா புல்லட்டே தேவையில்லை, சாண்டி கவனமே சேர்ந்து தப்படிச்சு எடுத்து விட்றாங்களே அப்புறதுக்கு அப்படின்னு பிக் பாஸ் விட்டுருவாங்க போல. தென் முக்கியன்றவன் அபிராமி அவங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ட்டு அந்த சிட்டிங் ஏரியா இருக்குல்ல அங்கே உட்காந்து, ஏன் நீ வந்து கவின் மேட்டரில் கவினுக்கு வந்து ஆப்போசிட்டாக நிற்கல ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து முக்கியன்றாவை கேட்டிருந்தாங்க. எங்க பாரு எனக்கு அந்த மேட்டர் ஃபுல்லாக தெரியாது, நான் கவின்ட்டு அவ்வளோ பேச மாட்டேன் சாண்டி கூட தான் அவ்வளோ பேசும் அப்படிங்கிற மாதிரி முக்கியன்றா வந்து அபிராமி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. அதுக்கு பேரெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கவினும் லாஸ்ட்லியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ செஞ்ச வரைக்குமே போதும் ஆத்தா என்னை விட்டுறாத்தா அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து லாஸ்ட்ல விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் வந்து சாண்டி எம்ஜிஆராக பண்ணி நல்லா ஃபன்லாம் பண்ணார் எல்லாச்சும் கலாச்சிட்டு இருந்தார், அது எபிசோடில் பார்த்துருப்போம். பட் இங்கே அன்சீனில் சாண்டி எம்ஜிஆராக பண்ண அபிராமி எம்ஜிஆரோட ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு கேரக்டர் அதை சாவித்ரியோ சரோஜோ தேவியோ நீங்கள் யாராவது எடுத்துங்க அந்த ஒரு கேரக்டர் மாதிரி போட்டு சாண்டி அண்ட் அபிராமி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சாண்டி அபிராமி ஜாலி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் உட்கார இடம் இருக்குல்ல அதை வந்து டைட்டானிக் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட் ச ச ச சச்சா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ரொமான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக முடிக்கணும் இல்லையா எபிசோடை, அதனால் மதுமிதா ரேஷ்மான் சாட்சி அவங்க மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பிக் பாஸ் கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து சாட்சி ஒன்று சொன்னாங்க, என்னென்னா கவின் வந்து ஒரு டைம் வந்து சாட்சி அடிச்சுட்டாராம், ஏன்னா பாலை வச்சு சும்மா அடிச்சுட்டாரோ அது வலிச்சுது உங்களுக்கு தெரியாதா அது அப்படிங்கிற மாதிரி சாட்சி கேட்க மதுமிதா அடிச்சாலாம் ஐயோ வாட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் மதுமிதா கேட்டுருந்தாங்க. பாலை வச்சு இதை விளையாடத்தனமா அடிச்சாங்க அது இவ்வளோ புதுசாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதோட அன்சீன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் வந்து மதுமிதா கேக் வெட்டி தான் செலிப்ரேட் பண்ணாங்க, அது எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோடும் நேற்று எபிசோடு மாதிரியே ஜாலியாக போகும் அப்படிங்கிறத நம்புறோம், பிகாஸ் நீங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபன்னு காத்துட்ருக்கு. ஸோ எபிசோடில் பார்ப்போம், அதே மாதிரி அன்சீனும் நாளைக்கு காலையில் பார்ப்போம். டான் வந்துருங்க, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மீரா மிதுனோட இன்டர்வியூ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா லிட்டில் டாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு, மறக்காம அதை பாத்துருங்க.